फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नाम इनकी सुवयान तेंगा चटनी इंस्टेंटा सेयर और दोसा एप्पडी सेयरदन पापम अदुक्कु ना इनकी और काल कप उलंदेडुत्तु ना अरच्चि एडुत्तुक्क पोरेन पा अरच्चि एडुत्ताच्चु नम्म वंदु इदुल और कप अरिसि मा सेप्पोम वरुक्काद ना अरिसि मा सेर्त्तिरुक्केन इदोड तेवैयान अलवु और 180 ग्राम तैर सेर्त्तिरुक्केन नमावुक तेवियान अलवु उप्पु सेत्त कोंगा और नमाव अरेकिरक तेवियान अलवु तन्नी उत्ती कोंगा और पींच सोडा तूल सेत्त रुकें पन मदलां सेत्त नला ग्राइंड पानी एड़त कला पातिंगना और अंज निमिशतले नमक और दोस मा रेडी आए रिच्चु इदा वंदे नम और बौल लमाती और 20 निमिशों अपड़े मूडी वच्चेला பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தான ஒரு தோசை மாவா இருக்குன்னு இப்ப நம்ம அதை மூடி வச்சிரலாம் இது இப்ப இதுக்கு தேவையான நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் தேங்காய் பூ எடுத்துர்க்கேன் அதுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேன் 2 பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணும்னா 4 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் 2 உள்ளி 1 துண்டு இஞ்சி தேவையான அளவு உப்பு சேர்த்துர்க்கேன் இப்ப இதையெல்லாம் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம் இதோட புளி வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம் நான் புளி சேர்க்கல உங்களுக்கு அது பிடிக்காது தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அரைச்சுக்கலாம் இப்போ நம்மளோட சுவையான சட்னியோ ஈஸியா ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இது டைட்டா இருக்கறனால நான் அந்த மிக்ஸி ஜார்லயே கழுவிட்டு நல்லா தண்ணியை சேர்த்துக்கறேன் கொஞ்சம் லிக்விடா இருக்கணும்னு தாளிக்கிறதுக்கு நான் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 காஞ்ச மிளகாயையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கிறேன் இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து தோசை ஊத்திக்கலாம் அதுக்கு நல்ல பானை சூடாக்கிட்டு பான் நல்ல ஹை ஃப்ளேம்ல ஹீட் பண்ணி வெச்சுக்கோங்க பாருங்க நல்லா நொதிச்சி வந்திருக்கு தயிரும் அந்த சோடா தூளும் போட்டனால நம்ம வந்து இந்த புளிக்க வச்ச மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு இப்போ இதல தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சுப்போம் தோசை பேட்டர் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம தோசை ஊத்திக்கலாம் நல்ல pan சூடு ஆயிருச்சு இதல வந்து நல்ல லைட்டா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி அத நல்லா தடச்சி விட்டுக்கோங்க முதல் தடவை எண்ணெய் தடவுனா போதும் அடுத்தடுத்த தடவை ஈஸியா வந்துரும் இதுக்கு மேல நான் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நெய் தேங்காய் எண்ணெய் பட்டர் எது வேணும் சேர்த்துக்கலாம் மாவு ஊத்துனதுக்கு அப்புறமா அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா கீழே வந்து நல்ல பிரவுன் கலர்ல வந்துட்டு இப்போ நம்ம தோசையை திருப்பிக்கலாம் உங்களுக்கு வேணா திருப்பி போட்டுக்கோங்க இல்லாட்டி அப்படியே எடுத்தாலும் ஓகே பாருங்க நம்மளோட தோசை இவ்ளோ கிறிஸ்பியா வந்திருக்குன்னு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு நான் திருப்பிக்கிறேன் 2 செகண்ட் இப்பையும் விட்டுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இவ்வளோ அழகாக வீட்லேயே மொறு மொறுன்னு தோசை வந்துடுச்சு பாருங்கள் அதுவும் நம்ம வந்து
ஊற வைக்கவும் இல்லை புளிக்க வைக்கவும் இல்லை டக்குன்னு ஒரு அரை மணித்தியாலத்தில் நம்ம ஈஸியாக அந்த தோசை எடுத்து செய்துக்கலாம். சமையல் செய்கிறத விட என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான வேலையும் வேறு. நம்ம அந்த டைமில் இந்த மாதிரி நைட்டுக்கு டின்னர் ஈஸியாக நம்ம ஒரு அரை மணித்தியாலத்தில் செஞ்சிடலாம். நம்மளோட சுவையான தோசை ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம உளுந்து தோசை சாப்பிட்ற மாதிரியே டேஸ்டில் இருக்கும். ஆனால் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மேகலா.